ஒரு பவுலில் நான் ஆல்ரெடி 400 கிராம்ஸ் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பாயில் பொட்டேட்டோஸ் கூட 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர். ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச இந்த உருளைக்கிழங்குலேயே பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ பால்ஸ் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டுருக்க டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒவ்வொன்றா நம்ம பொறுமையாக இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு சைடு வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்புறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போது இந்த சைடு வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். செகண்ட் சைடும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ பால்ஸ் ரெசிபிக்கு எந்த சைடிஷுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஆப்ஷனலாக வேணும்னா நீங்கள் ஏதாவது சாஸ் இல்லை சட்னி வச்சு சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி 200 கிராம் சோயாவை 2 நிமிஷம் சுடுதண்ணியில் வேக விட்டுட்டு அதில் இருக்க தண்ணியை புழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் போட வேண்டிய பொருட்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது கூடவே 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சில்லிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒவ்வொரு சோயாவாக அதில் நம்ம போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம எல்லா பக்கமும் வேக விடணும். இதோட அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட சோயா சில்லி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா துருவி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிக்கோங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது ஆயில் சூடானக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கலவையை ஒரு ஸ்பூனில் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேன்கேக்காக திருப்பி போட்டுக்கோங்க.
ஒரு சைட் ஸ்பூன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. இப்போது அது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் இது சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஒவ்வொரு பேன் கேக்காக நம்ம வெளியெடுத்துக்கலாம். பொட்டேட்டோ பேன் கேக் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஒரு பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு போண்டா போடுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கலவையை ஒவ்வொரு உருண்டையாக அதில் நம்ம போட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகணும். இது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் பொரியலில் குழம்புல இருக்க வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி போண்டா பண்ணி கொடுத்தோன்னா அது நல்லா குக் ஆகி கிறிஸ்பியாக இருக்கும், அப்படியே சாப்பிட்ருவாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்தோன்னா நம்மளோட ஈஸியான சுவையான ஆனியன் போண்டா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப் பொரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கேரட் கிரேட் பண்ணது, சின்ன சின்னதாக கட் பண்ண அரை தக்காளி, பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், வறுத்த நிலக்கடலை, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கறி மசாலா பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடைசியாக இந்த வெங்காயம் தக்காளி கேரட்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட சுவையான மசாலா பொரி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஒரு கடாயில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானக்கப்புறம் அதில் அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் அரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி 200 கிராம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி கிளறி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. 1 கப் கோதுமை மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு உருண்டை எடுத்துட்டு அதை நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு ஒரு கிண்ணம் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங் 2 ஸ்பூனை வச்சுக்கலாம். சுற்றியில் இருக்க மாவை யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்லட் ஷேப்புக்கு அதை தட்டிக்கோங்க. எல்லா உருண்டையும் இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம். ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம வெளியெடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான பொட்டேட்டோ ஸ்டஃப்ட் கட்லெட் இப்போது சர்விங்க்கு ரெடி.